அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, உங்கள் வாழ்வு உங்கள் ஜாதகத்தில். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், வெற்றி வர்றது, தோல்வி வர்றது, பிரச்சனையை சந்திக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஜாதகத்தை பார்த்தே நம்ம லைஃப்பை நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ஏதாவது இந்த வகையில் தான் நம்ம வாழ்க்கை தர அமையணும் அப்படிங்கிறத டிரைவ் பண்ணிக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவங்க ஜாதகத்தில் அவர் லைஃப்பை என்ன நடக்கணுமோ அந்த விஷயங்கள் தங்குதடை இல்லாமல் குறிச்சிருக்கும். நம்ம லைஃபுக்கு என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிற விஷயம் வேணால் நமக்கு தெரியாமல் இருக்கலாமே தவிர, கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தில் அந்த விஷயங்கள் இல்லாமல் போகாது. அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே ஃபஸ்ட்டு நேரங்காலம் என்னங்கிற பார்க்கணும். அதாவது உப்பு வைக்கும் நேரம், அதாவது காத்தடிக்கும் நேரம், மாவு வைக்கப் போனேன், கொட்டு மாலை காலத்தில் உப்பு வைக்கப் போனேன் அப்படிங்கிறது பருவம் தவறி எதுவுமே செய்யக்கூடாது. அப்போ பருவம் தவறி எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு முறையாக ஒரு விஷயம் நடக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் பார்க்கணும். ஏன் ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கா, டல்லாக இருக்கா, மோசமாக இருக்கா, சூப்பராக இருக்கா, சுமாராக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான். காலம் நல்லா இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுடைய சோதனைகள் வந்தால் நேரங்களம் பக்கமாக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பாதகத்தை தரும். இதை நம்ம இதன் வழி போகிறவங்க ஜெயிக்கிறாங்க, நம்பாமல் போகிறவங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் ஜெயிப்பதும் தோப்பதும் உங்கள் ஜாதகத்தில் கட்டாயம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த வழியில் போனால் நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே தங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஜாதகம் என்ன சொல்லுது, சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இந்த காலகட்டத்தில் ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் வழி நடந்தால் நிச்சயமாக பாதிப்புகள் உங்களுக்கு குறையும், வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும், துணிச்சல் தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும். அப்போ உங்கள் வாழ்வு உங்கள் ஜாதகத்தில் கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஜாதகம் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், என்ன தொழில் பண்ணலாம், என்ன அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் கோடிட்டு காட்டியிருக்கு. அந்த ட்ராக்கில் போங்க. ஒருத்தருக்கு பிஸ்னஸ் பண்ணால் தான் ஜெயிக்கணுங்கிற அமைப்பு இருக்கும், சில பேர்த்துக்கு வேலைக்கு போனால் தான் ஜெயிக்கணுங்கிற அமைப்பு இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாமே வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு பண்ணுற எல்லாமே பிஸ்னஸ் போக முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் லைஃப் எதன் எந்த சைடு போனால் ஜெயிக்க முடியுமோ அந்த சைடு போனீங்கன்னா நிச்சயமாக வெற்றி வாகை உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைஃப் எந்த ட்ராக்கில் போகுது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அந்த வழியில் பயணத்தை தொடருங்க, நிச்சயமாக வெற்றி வாகை சூடலாம். காலம் தவறி செய்கின்ற எந்த செயலுக்கும் பலன் இருக்காது. உங்கள் ஜாதகத்தில் பார்த்து நேரங்காலம் சாதகமாக பாதகமாக என்று முடிவு செய்து கொண்டு அதன்படி நடங்கள், நிச்சயமாக வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். இவை அனைத்தும் பொது பலன்களை, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபாடுகள் உண்டு. நன்றி, வணக்கம்.